தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங், அதுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதற்குண்டான அஃபிஷியல் ஷெடியூல் வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த அஃபிஷியல் ஷெடியூலில் வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி ஜனவரி 30ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 3ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நடக்குது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கு 1லிருந்து 10450 ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தானே தவிர ஆஃப்லைன் கிடையாது நமக்கு தெரியும். ஆன்லைன் கவுன்சிலிங்னால் அந்த டைமில் இந்த ரேங்க்குள்ளே, அதாவது 10456க்குள்ளே இருக்கிற எல்லாருமே வந்து அந்த டைமில் உங்கள் வீட்லேயோ அல்லது நெட் சென்டர்லேயோ இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே முடிக்கணும். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, சாய்ஸ் லாக்கிங்னா என்ன, அது எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நான் கொடுப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க்கில் 10456 அது வரைக்கும் இருக்கிற அவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கணும் அப்படின்னா அவங்களுடைய நீட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 710 அதிலிருந்து 410 வரைக்கும் இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. ரெண்டாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அலாட்மெண்ட்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி மார்ச்சுக்குள்ளே, மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் 12ஆம் தேதி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி மார்ச்சிலிருந்து 17ஆம் தேதி மார்ச்சுக்குள்ளே நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஷெடியூலில் சொன்ன விஷயங்கள். இது இல்லாமல் முக்கியமாக நீங்கள் கவுன்சிலிங் டைமில் நீங்கள் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே பார்த்திங்கன்னா 500 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமாக ஒரு விஷயம், ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதுனால நெட் ஃபெசிலிட்டி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் இருக்கிறது நல்லது. உங்கள் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெட்டில் வந்து எந்த எரரும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கமிட்டி வந்து எந்த வகையிலும் பொறுப்பே இருக்க மாட்டாங்க. உங்கள் அந்த கவுன்சிலிங் டைமில் உங்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாமல் போச்சு அல்லது புவர் கனெக்ஷன் அப்படின்னு எதாவது வந்து எரர் வந்ததுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே சார் பண்ணணும் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குன்னு ஒரு ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷெடியூல் வந்து ஆன்லைனில் நமக்கு வந்து வெப்சைட்லேயே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அந்த டைமில் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும், கூடவே ஃபோட்டோ காப்பீஸும் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுடைய காப்பீஸும் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து MBBS ஆர் BDSக்கு வந்து கன்ஃபர்மேஷன், அவங்க வந்து அட்மிஷன் ஆகிட்டாங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபைனல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கம்ப்ளீட்டாகி ஓகே ஆனது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணதாக அர்த்தம். ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே கூட மேபி ஏதாவது இஷ்யூ வரலாம். அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே ஓகே நாம் வந்து MBBS நமக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாதுன்றதை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ முக்கியமாக இந்த வருடம் ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நடக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதை நீங்கள் பண்ணணும். புதியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் சேனல் சார் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணணும், எப்படி சாய்ஸை லாக் பண்ணுறது, எப்படி சாய்ஸை ஃபில் பண்ணி ப்ராசஸை எப்படி முறையாக பண்ணுறதுன்றது தெளிவாக நம்ம திரும்ப ஒரு வீடியோ போடுவோம். கவர்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு வீடியோ ஒன்று கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க வெப்சைட்டில். அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் பாருங்கள். அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.